அத்தி மரம் குளிர் விட்டது வசந்த காலமே. ஆபத்துக்கள் நெருங்கினது வருகையின் நேரமே, இயேசு வருகையின் நேரமே. அத்தி மரம் குளிர் விட்டது வசந்த காலமே. தரித்து கொண்டு வஞ்சித்து வாழ்வார் என்றாரே.
கள்ளத்தீர்க்க தரிசிகளும் அந்தி கிறிஸ்துகளும் கர்த்தரின் பெயரை சொல்லிக் கொண்டு வஞ்சித்து வாழ்கின்றாரே. கலங்கிடாதே, நடுங்கிடாதே, கர்த்தரின் வார்த்தை நிறைவேறுது. கலங்கிடாதே, நடுங்கிடாதே, கர்த்தரின் வார்த்தை நிறைவேறுது. காலம் இது கடைசி காலம், கர்த்தரின் வருகை நிற்காது, கர்த்தரின் வருகை நிற்காது, கர்த்தரின் வருகை நிற்காது. அத்தி மரம் துளிர் விட்டது வசந்த காலமே, ஆபத்துக்கள் நெருங்கினது வருகையின் நேரமே, இயேசு வருகையின் நேரமே, இது இயேசு வருகையின் நேரமே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. யாவரையும் காண்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்பதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களுக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நெருக்கமான காலங்களிலே, பயங்கரமான இந்த சூழ்நிலைகளிலே கர்த்தர் எங்களை கிருபையாக நடத்தி எந்த நோய் தொற்றும் ஏற்படாத வண்ணம் ஆண்டவர் நீர் பாதுகாத்து வருகிறீர். இந்த தயவுக்காக கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு கூட பேசும். உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யத்தக்கதாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ளத்தக்கதான கிருபை எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் இருதயங்களின் தியானமும் கர்த்தருடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உபத்திரவ காலம், சங்கடத காலா என்ற தலைப்பின் கீழ் நாம் ஏற்கனவே ஒரு செய்தியை கேட்டோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இன்னொரு செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். உபத்திரவ காலம், த ட்ரிபுலேஷன் டேஸ். இன்றைய சூழ்நிலை பார்க்கும் பொழுது ஏராளமான தலைவர்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள், இந்த பூமி அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, இந்த பூமி அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்கிற பயம் எல்லாருக்கும் ஏற்பட ஆரம்பித்து விட்டது. கொரோனாவின் கோர பிடியிலே ஒரு பிணை கைதியை போல இந்த பூமி சிக்கிக் கொண்டிருக்கிறது. மக்கள் வீதியிலும் பயத்திலும் நிறைந்து காணப்படுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதைவிட கொடிய காலம் இந்த பூமிக்கு வரப்போகிறது. அதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் முன் அறிவித்திருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:21 நாம் வாசித்தோம். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைகள் மாறாதவைகள். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு காலம் ஒழியாது என்று ஆண்டவர் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளின்படியே இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது. அநேகர் இந்நாட்களிலே வரும் காரியங்களை குறித்து முன்னறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனும் வரும் காலத்தை குறித்து முன்னறிவிக்க முடியாது. சாத்தானுக்கும் தெரியாது வரும் காலத்தை குறித்து. வரும் காலங்களை குறித்து முன்னறிவிக்கிறவர் நம்முடைய தேவன் மாத்திரமே. தேவனுக்கு மாத்திரமே வரப்போகிற காரியங்கள் தெரியும். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அந்நாட்களிலே உண்டாயிருக்கும்.
மிகுந்த உபத்திரவம். இந்த உபத்திரவத்தையே நம்மால் தாங்க முடியவில்லை. வெளிப்படுத்தல் 1:19 நாம் வாசிக்கும் பொழுது அந்த வசனம்தான் இந்த வெளிப்படுத்தலுக்கு திறவுகோல் வசனம். அந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் வெளிப்படுத்தல் விசேஷத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அங்கே யோவான் எழுதுகிறார், நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இனிமேல் சம்பவிப்பவைகளையும் எழுது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானுக்கு சொல்லுகிறார். அதன்படியே யோவான் வெளிப்படுத்தல் விசேஷத்தை எழுதியிருக்கிறார். 1:18 அவர் கண்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமையுள்ள தேவனாக அவர் கண்டு அவர் பாதத்திலே செத்தவனை போல விழுந்தார். இது அவர் கண்டது. இருக்கிறவைகள் என்பது 2:3 எழுதியிருக்கிறார். வெளிப்படுத்தலே 7 சபைகளை குறித்து எழுதியிருக்கிறார். இந்த 7 சபைகளும் உலகத்தில் இருக்கிற எண்ணற்ற சபைகளுக்கு பிரதிநிதித்துவமாக இருக்கிறது. உலக சபைகளுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் சபைகளாக இந்த 7 சபைகள் காணப்படுகிறது. இந்த சபை குறித்து 2:3 எழுதுகிறார். 4:4 இனிமேல் சம்பவிக்கும் காரியங்களை குறித்து யோவான் எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இனிமேல் சம்பவிப்பவைகள் என்ன என்று பார்க்கும் பொழுது 6:6 வெளிப்படுத்தல் 6:6 7 முத்திரைகளை குறித்து யோவான் எழுதுகிறார். ஆண்டவருடைய சபை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு பலவிதமான உபத்திரவங்களை சந்திக்க இந்த பூமி காத்திருக்கிறது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் இவைகளெல்லாம் இந்த உலகத்துக்கு சம்பவிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் வாழ்ந்த காலத்திலே சபையை பார்த்து சில காரியங்களை ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 5:13-14 ஆண்டவர் சொன்னார், சபையை பார்த்து நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்று சொன்னார். மாத்திரமல்ல, நீங்கள் இந்த பூமிக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று சொன்னார். பூமிக்கு நீங்கள் உப்பாயிருக்கிறீர்கள். ஒரு பழமொழி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், உப்பில்லா பண்டம் உப்பையிலே என்று சொல்வார்கள். இந்த பூமியிலிருந்து உப்பா இருக்கிற திருச்சபை நீங்கின பிறகு இந்த பூமிக்கு சுவை இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது. இந்த உப்பில்லாத பண்டம் போல இந்த பூமி ஒரு சமாதானமற்று நிம்மதியற்று சுவையற்று காணப்படும். அது அழிவுக்கு நேராக சென்றுவிடும். அதே போல ஆண்டவர் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று சொன்னார். வெளிச்சம் நீங்கினால் என்ன நடக்கும்? இருள் மூடிக்கொள்ளும். அது போலதான் சபை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்ட உடனே ஒரு இருள் இந்த பூமியை மூடிக்கொள்ளும். அதைதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஒரு இரவு, ஒரு இருள் இந்த பூமியை கவ்விக்கொள்ளும். அதற்கு தப்பிக்கும்படியாக தான் ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார், நம்ம எச்சரிக்கிறார். வெளிப்படுத்தல் 5:1 வாசிப்போம். வெளிப்படுத்தல் 5:1, அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்ட 7 முத்திரைகளால் முத்தரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். 7 முத்திரைகளால் முத்தரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகம். நாம் இப்பொழுது பார்ப்பது போல இந்த விதமான புஸ்தகம் யோவான் வாழ்ந்த காலத்திலே இருந்ததில்லை. அப்பொழுது தோற்சுருள் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு அது சுருட்டப்பட்டு அது கட்டப்பட்டு முத்தரிக்கப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு புஸ்தகத்தை பார்க்கிறார். அவைகளுக்கு 7 முத்திரைகள் இருக்கிறது. இந்த ஒவ்வொரு முத்திரை உடைக்கும் பொழுது ஒவ்வொரு விதமான சம்பவங்கள் இந்த பூமியிலே நிகழ்கிறது. இதுதான் இந்த ட்ரிபுலேஷன் டேஸ்ல நடக்கிற அந்த செயல்பாடுகள், உபத்திரவ காலத்திலே நடக்கிற செயல்பாடுகள். 1:1 என்ன நடக்கும் என்று பார்க்கும் பொழுது 6:1-2 ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று
இடி முழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். இரண்டாவது நான் பார்த்த போது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான், அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். முதலாவது முத்திரை உடைக்கப்படுகிறது. அப்பொழுது இங்கே என்ன நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது, ஒரு வெள்ளை குதிரையை கண்டே அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான், அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை குறித்து இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வெள்ளை குதிரை, அதன் மேல் ஒருவன் இருக்கிறான், அவனுக்கு கிரீடம் இருக்கிறது, ஆனால் அவனுடைய கையிலே வில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி ஆரம்பிப்பதை குறித்து இந்த இடத்திலே தேவன் வெளிப்படுத்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 7 வருடம் இந்த பூமி ஒரு கொடிய சர்வாதிகாரியின் கீழே கொடுக்கப்படும். 7 ஆண்டுகள் இந்த சர்வாதிகாரி, இந்த அந்தி கிறிஸ்து இந்த பூமியை ஆட்சி செய்வான். முதல் 3.5 வருடம் உபத்திரவ காலம் என்றும், அடுத்த 3.5 வருடம் மகா உபத்திரவ காலம் என்றும் வேதம் விவரிக்கிறது. இந்த இடத்திலே வெள்ளை குதிரை என்பது சமாதானம். இந்த அந்தி கிறிஸ்து முதலாவதாக ஆட்சிக்கு வரும்போது சமாதானமாக நுழைவானோம். தானியேல் 11:21 வாசிக்கிறோம், ஆனாலும் இவன் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டி கொள்ளுவான் என்று அந்தி கிறிஸ்துவை குறித்து தானியேல் தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவதாக அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தை ஆக்கிரமிக்கும் பொழுது சமாதானமாய் உள்ளே நுழைவான். இந்த உலகத்துக்கு சமாதானம் கொடுப்பது போல உள்ளே நுழைவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1957 யூரோப்பியன் எக்கனாமிக் கமிட்டி என்கிற ஒரு அமைப்பு உருவானது, இஇசி என்று சொல்லுவார்கள். இந்த இஇசியுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த உலகத்துக்கு பீஸ், சமாதானத்தை வழங்குவது, ப்ராஸ்பரிட்டி, பொருளாதார செழிப்பை வழங்குவது மாத்திரமல்ல, வேற்றுமையில் ஒற்றுமையை இந்த உலகத்திலே நிலைநாட்டுவது. இன்றைக்கு ஏறக்குறைய 27 நாடுகள் இந்த அமைப்போடு கூட இணைந்திருக்கிறது. இப்பொழுது இதனுடைய பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது, யூரோப்பியன் யூனியன், ஐரோப்பிய ஒன்றியம் என்று அடிக்கடி நம்ம செய்தித்தாள்களிலே வாசிக்க முடியும். இன்றைக்கு இவர்கள்தான் உலகத்திலே பலம் பொருந்தின அமைப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும், எல்லா பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கும் இவர்கள் பொருள் உதவி செய்கிறார்கள். இவர்களுடைய நோக்கம், இந்த அமைப்பை உருவாக்கின ஒரு மனிதன், அவனுடைய பெயர் பால் ஹாரி ஸ்பாக். பால் ஹாரி ஸ்பாக் அவன் ஒரு அறிக்கை வெளியிட்டான். இந்த உலகத்துக்கு தேவை சமாதானமும் செழிப்பும். ஆகவே இந்த சமாதானத்தையும் செழிப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவனை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். சமாதானத்தையும் செழிப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவனை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். அவர் தேவனாயிருந்தாலும் பரவாயில்லை, அவன் சாத்தானாக இருந்தாலும் பரவாயில்லை, அவனுக்கு இந்த அமைப்பின் தலைவர் பதவியை அவனுக்கு நாங்கள் ஒப்புக் கொடுப்போம் என்று பகிரங்கமாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இன்றைக்கும் இந்த அமைப்புக்கு ஒரு தலைவன் இல்லை, ஒரு தலைவனை எதிர்பார்த்து அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். 2012 இந்த அமைப்புக்கு நோபல் பரிசும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நோபல் பரிசு இதுவரைக்கும் ஒரு மனிதனுக்கு தான் கொடுப்பார்கள், ஆனால் இந்த அமைப்பு நோபல் பரிசை பெற்றிருக்கிறது. ஏனென்றால் சமாதான முயற்சியிலே இவர்கள் ஈடுபடுகிறார்கள். இந்த அமைப்பின் தலைவனாக ஒருவேளை இந்த அந்தி கிறிஸ்து வரலாம் என்று அநேக வேத வல்லுநர்கள் கணித்திருக்கிறார்கள். அவன் எப்படிப்பட்டவன் என்று தானியேல் 8:23-27 எழுதப்பட்டிருக்கிறது.
தானியேல் 8:23-27 என்ன எழுதுகிறார்? அவருடைய ராஜ்யத்தின் கடைசி காலத்திலோ வென்றால், கடைசி காலத்திலோ வென்றால் பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது மூர்க்க முகமும் சூதான பேச்சும் உள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான். அவனுடைய வல்லமை பெருகும், ஆனாலும் அவனுடைய சுய பலத்தினால் அல்ல, அவன் அதிசயமான விதமாக அழிம்புண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியை செய்து பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான். அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கை கூடி வர பண்ணி தன் இருதயத்திலே பெருமை கொண்டு நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியாயிருக்கிறவருக்கு விரோதமாக எழும்புவான். அதிபதிகளுக்கெல்லாம் அதிபதியாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக இவன் எழும்புகிறபடியினாலே அந்தி கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறான். அதிபதிகளுக்கு அதிபதியாயிருக்கிறவருக்கு விரோதமாக எழும்புவான், ஆனாலும் அவன் கையினால் அல்ல வேறு விதமாய் முறித்து போடப்படுவான். ஆண்டவருடைய பகிரங்க வருகையிலே அவன் முறித்து போடப்படுவான். சொல்லப்பட்ட ராப்பகல்களின் தரிசனம் சத்தியமாயிருக்கிறது என்று தானியல் எழுதுகிறார். 27 வசனத்திலே பார்க்கும் பொழுது, தானியலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன், பின்பு நான் எழுந்திருந்து ராஜாவின் வேலையை செய்து அந்த தரிசனத்தினால் திகைத்து கொண்டிருந்தேன், ஒருவரும் அதை அறியவில்லை. பாருங்க, அவனுடைய தரிசனத்தை கண்டு தானியலுக்கு சோர்வு வந்து விட்டது. சில காலம் வியாதிப்பட்டிருந்தான், அந்த தரிசனத்தினாலே அவன் திகைத்து கொண்டிருந்தான். அந்த தரிசனத்தை கண்டே அவனுக்கு சோர்வு, வியாதி, திகைப்பு. ஒருவேளை அவனுடைய ஆட்சியின் கீழ் இருக்கிற மக்களுக்கு எவ்விதமான தத்தளிப்பும் கலக்கமும் இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இப்படி அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தை ஆளுகை செய்ய எழும்புவான். கடைசி 7 வருடம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் கீழாக இந்த பூமி ஒப்பு கொடுக்கப்படும். இதைதான் 1வது முத்திரை தெரிவிக்கிறது. நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான், அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். 3-4 வசனங்களை வாசிப்போம். அவன் 2வது முத்திரை உடைத்த போது 2வது ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் ஆட்சியிலே அமர்ந்தவுடனே அடுத்து நடைபெறுகிற ஒரு காரியம் இங்க யோவான் என்ன காண்கிறார்? சிவப்பான குதிரை. இந்த சிவப்பு என்பது ரத்தம் சிந்துதலுக்கு அடையாளம், ஆபத்துக்கு அடையாளம். என்ன நடக்கிறது? பூமியிலிருந்து சமாதானம் எடுத்து போடப்படுகிறது. இந்த பூமியிலிருந்து சமாதானம் நீக்கப்படுகிறது. சமாதானம் நீங்கினால் என்ன நடக்கும்? பிரிவு, பிரிவினை. இந்த உலகத்திலே பூமியிலே பிரிவினை ஆட்கொள்ளும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது இருக்கிற மக்களை குறித்து ஒரு அறிஞர் சொல்லியிருக்கிறார். 21வது நூற்றாண்டு மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அவர் சொல்லுகிறார். எப்படிப்பட்டவர்கள் என்றால், சமாதானத்தை விட சண்டையை விரும்புகிற மக்கள். தேவ பக்தி குறைவு, அறிவாளிகள் அதிகம், மனசாட்சி இல்லை, ஆனால் அதிகாரம் அதிகம். ஞானம் குறைவு, திறமை அதிகம். நன்னெறியில் குழந்தைகள், அணுசக்தியிலோ முதிர்ந்தவர்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு தலைவனாக தான் அந்தி கிறிஸ்து வருவான். 21வது நூற்றாண்டு மக்களுடைய அந்த எண்ணம், வார்த்தை, நடத்தை எப்படி இருக்கிறது?
சண்டையை விரும்புகிற மக்கள், பகையை விரும்புகிற மக்கள், இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இப்பொழுதே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 24:6-7, ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல நாம் பார்க்கிறோம், எங்கு பார்த்தாலும் மத சண்டைகள், அரசியல் சண்டைகள், மொழி சண்டைகள், ஜாதி சண்டைகள், நிற சண்டைகள், நாடுகளுக்கு இடையே சண்டைகள், மாநிலங்களுக்கு இடையே சண்டைகள், நகரங்களுக்கு இடையே சண்டைகள் இல்லைங்களா. இந்த கொரோனா வந்துட்டு பெங்களூர் வாசிகள் ஊர்களுக்கு செல்ல முடியவில்லை, முரசு கொட்டி யாரும் வரக்கூடாது, வந்தா ஃபைன் போடுவோம் என்று சொல்லுகிறார்கள். இந்த கொரோனா வந்து இப்போவே மக்களை பிரித்து விட்டது. அன்றைக்கு சொல்லுவார்கள், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, இன்றைக்கு கூடி வாழ்ந்தால் கொரோனாவுக்கு நன்மை. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இன்று ஒன்றுபட்டால் உண்டு சாவு இல்லைங்களா. இப்படி இந்த வியாதி மக்களை பிரித்து வைத்திருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அந்திகிறிஸ்துவின் ஆட்சியிலே சமாதானம் பூமியிலிருந்து எடுத்து போடப்படும். சமாதானம் எடுத்து போடப்பட்டால் என்ன நடக்கும்? ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக எழும்புவார்கள். இப்பொழுது ஒரு வியக்கத்தக்க வகையிலே நாடுகள் அணு ஆயுதங்களை, இந்த ஆபத்தை விளைவிக்கும் ஆயுதங்களை தயாரித்து வைத்திருக்கிறது. எல்லா நாடுகளும் போட்டி போட்டு கொண்டு ஆயுதங்களை தயாரித்து வைத்திருக்கிறார்கள். ஒரே ஒரு சண்டை வந்து விட்டால் ஒரு பட்டன் தட்டினாலே போதும், மாநிலங்கள் அழியும், நாடுகள் அழியும். அப்படிப்பட்ட வகையிலே மனிதன் சிந்தித்து நூதன முறையிலே போர் யுக்தியோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உபத்திரவ காலத்திலே இவைகள் எல்லாம் மும்முரமாக காணப்படும். அடுத்ததாக வாசிப்போம் 5-6. அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்த போது மூன்றாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் நான்கு ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். பரலோகத்திலே மூன்றாம் முத்திரை உடைக்கப்படுகிறது. அப்பொழுது யோவான் பார்க்கிறார், ஒரு கருப்பு குதிரை, அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை பிடித்திருந்தான். பிறகு ஒரு சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம்? ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் நான்கு ஜீவன்களில் ஒரு ஜீவன் சொல்ல கேட்டேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிறகு என்ன நடக்கிறது? பஞ்சம் வரும் இந்த பூமிக்கு, அந்திகிறிஸ்துவின் ஆட்சி வரும். பிறகு மக்களிடையே பிரிவுகள் வரும், சண்டை யுத்தங்கள் ஏற்படும், அதற்கு பிறகு பஞ்சம் ஏற்படும். இந்த தராசு என்ன குறிக்கிறது என்றால், அவர்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு உணவுப் பொருள் வழங்கப்படுமா. அந்த நாட்களிலே பஞ்சம், ஒரு கொடிய பஞ்சம் இந்த பூமியை கவ்விக்கொள்ளும். ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றால், அன்றைக்கு ஒரு நாளெல்லாம் வேலை செய்தால் ஒரு பணம் கொடுப்பார்கள், ஒரு வெள்ளி பணம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு இன்றைக்கு ஒரு நாள் கூலி எவ்வளோங்க? ஆவரேஜா ஒரு 600 ரூபாய் இருக்கும் ஒரு நாளைக்கு ஒருவருடைய கூலி. அப்போ ஒரு படி கோதுமை, ஒரு கேஜி கோதுமை 600 ரூபாய் அந்த நாட்களிலே விற்கப்படுமா. வார்கோதுமை 600 ரூபாய்க்கு 3 கேஜி விற்கப்படும். வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், இப்பொழுது இருப்பதை காட்டிலும் 12 முதல் 15 மடங்கு எல்லா பொருட்களின் விலையும் உயர்ந்து விடுமா. இப்படிப்பட்ட ஒரு கொடிய பஞ்சம் 7 வருட ஆட்சி காலத்திலே இருக்க போகிறது.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதற்கான சாத்திய கூறுகள் இப்பொழுதே தோன்ற ஆரம்பித்து விட்டன இல்லைங்களா? வெட்டு கிளிகளினால் எத்தனையோ கோடி ஏக்கர்கள் அழிக்கப்பட்டது, புயலினால் சுறாவளியினால் அநேக நிலங்கள் பாழாக்கப்பட்டது, இப்பொழுதே அநேக நாடுகளிலே பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது, எத்தனையோ கோடி மக்களுக்கு சரியான உணவு இப்பொழுதே இல்லை. உபத்திரவ காலத்திலே இவைகள் எல்லாம் உக்கிரமாக தோன்ற ஆரம்பிக்கும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? லூக்கா 21:33-36 நாம் வாசிக்கும் பொழுது, 33-36 ஆண்டவர் சொன்னார், வானமும் பூமியும் ஒழிந்து போவும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை, உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாத படிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். இப்படி சம்பவிக்க போகிறபடினாலே ஆண்டவருடைய ஆலோசனை என்ன? உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 35 பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். நம்ம நினைக்கவே முடியாது, அந்த வகையிலே ஒரு கண்ணியை போல அந்த நாள் வந்துவிடும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள். இப்படி இருக்கிறபடியினாலே ஆயத்தம் மிகவும் அவசியம். இவைகளுக்கெல்லாம் தப்பி இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவேளை ரட்சிக்கப்படாமல் இருந்தால் ரட்சிப்பை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், மனம் திரும்புதலை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், தேவனுக்குள் நிலைத்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக, நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென்.